கொரோனா தடுப்பூசி செலுத்தாமல் இருப்பதே உயிரிழப்புக்கு காரணம் என்றும், தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் உயிரிழக்க வாய்ப்பில்லை என்றும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்றினால் அதிக எண்ணிக்கையில் பாதிப்பு உள்ளதாகவும், இறப்பு என்பது 10 முதல் 12 பேர்தான் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக மருத்துவமனைகளில் இருக்கிற படுக்கைகள் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வகையிலான அந்த படுக்கைகள் எல்லாம் சேர்த்து தமிழகத்தில் 1,91,902 படுக்கைகள் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை மருத்துவமனைகளில் இந்த படுக்கைகளில் சிகிச்சை பார்ப்போரை பொறுத்தவரை 8,912 பேராக இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 1,91,000 படுக்கை வசதிகள் இருப்பதாகவும், ஆனால் இதுவரை 8,900 படுக்கைகள் தான் நிரம்பியுள்ளதாகவும், இது வெறும் 7% என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்ற முறை கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 77 இடங்களில் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி போன்ற மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும், இந்த முறை 100 இடங்களில் இந்த மையங்கள் திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சென்னை நகரில் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு 37,000 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இவர்களுக்கு சிறப்பு மருத்துவ வசதி திட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படுவதுடன் மருந்து மாத்திரைகள் வழங்க கூடுதலாக 535 தன்னார்வ பணியாளர்கள் நியமிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.